வணக்கம், வெல்கம் டு விடாத சமையல். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ, 1/2 கிலோ சிக்கன், வெங்காயம் 300 கிராம், தக்காளி 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம், 4 பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் 1/2 மூடி, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1/2 கப் தயிர், 1 டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 பிரியாணி இலை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை. 1/2 கிலோ சிக்கனில் வந்து கொஞ்சம் தயிர் போட்டு பரட்டி வைக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுக்குவோம். வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்குற வரைக்கும் தட்டு போட்டு மூடி வைக்கணும். அடிக்கடி கிளறணும். அரிசி வந்து கழுவுறதுக்கு முன்னால் முதல்ல வந்து ஒரு கிளாஸில் அளந்துக்கோங்க. ஏன்னா கிளாஸில் அளந்து தான் அந்த தண்ணி ஊற்றணும். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊறணும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது. இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு விழுத நம்ம போட்டுடலாம். கூடவே இந்த மிளகாய்த்தூளையும் போட்டுடலாம். காரம் வேணும், நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ வந்து தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்லோவாக வச்சு வதக்கிடணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த தயிர் போட்டுடலாம். 2 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் சிக்கன் போடலாம். 10 நிமிஷம் ஊறின அரிசியை வந்து வடிகட்டி வச்சுக்குவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை போட்டுருவோம். பாதி அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வைப்போம் கொஞ்சம் நேரம். இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுடலாம். ரொம்ப டீப்பாக புளியாதீங்க, கசக்கும். இப்போ வந்து தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கேன். ஏன்னா என் கிளாஸில் வந்து எனக்கு 2 கிளாஸ் அரிசி இருந்தது. இப்போ வந்து நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி வைக்கலாம். தண்ணி கொதிக்குது. இந்த ரைஸை போட்டுடலாம். நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்து மெதுவாக கிளறணுங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உங்களுக்கு நெய் வேணும்னா கொஞ்சம் நெய் போட்டு சும்மா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டு மேலே முடிச்சிடுங்க. இப்போ பிரியாணி ரெடி. விடாத சமையல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.